அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். அணிலாடும் ஒன்றில் என்ற நூலில் மறைந்த கவிஞர் திரு நா. முத்துக்குமார் அவர்கள் உறவின் உன்னத மேன்மையை மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார். கார்ப்பரேட் கலாச்சாரத்தால் சிதைந்த கூட்டு குடும்பமானது நாம் பல உறவுகளை இழந்து அந்த உறவுகளால் ஏற்படும் அன்பையும் அதனால் பெறும் அறிவையும் இழந்து நிற்கிறோம் என்பது வருத்தமளிக்கக்கூடிய விஷயம். இந்த நூலின் சிறு பகுதியாக இன்று நாம் பார்க்கவிருக்கும் உறவின் பெயர் தாத்தா. நலமோடு இருப்பேன் இந்நகரில், பின்தொடர்ந்து வரும் நீ திரும்ப வேண்டும். உன் ரூபமற்ற வருகையை உணர்ந்து இலைகளும் பூக்களும் சலனிக்கின்ற இத்தெருவில் திரும்பவும் சொல்கிறேன் தாத்தா, உன் பேரனாகிய நான் பத்திரமாக இருப்பேன் இந்நகரில். நலமோடு இருப்பேன் இந்நகரில், பின்தொடர்ந்து வரும் நீ திரும்ப வேண்டும். உன் ரூபமற்ற வருகையை உணர்ந்து இலைகளும் பூக்களும் சலனிக்கின்ற இத்தெருவில் திரும்பவும் சொல்கிறேன் தாத்தா, உன் பேரனாகிய நான் பத்திரமாக இருப்பேன் இந்நகரில். ஒரு வீட்டை பற்றிய உரையாடல் என்ற தொகுப்பில் சீனு ராமசாமி எழுதிய ஒரு சிறிய கவிதை அது. மாலையில் ஒரு நாள் மகனுடன் பூங்காவுக்கு சென்றிருந்தேன். மாநகரத்து பறவைகள் வந்த மருந்து சிறகிசைக்க கொஞ்சம் மரங்களும் அசைந்தாடின. மரத்திடைவிரியும் மஞ்சள் வெளிச்சமும் அந்த மஞ்சள் வெளிச்சமே மகரந்தமாகி சூழ்கொண்டு பூத்தது போல் தரையெங்கும் சிதறி கிடக்கும் மஞ்சள் கொன்றை பூக்களும் பூங்காவை ஆசீர்வதித்துக் கொண்டிருந்தன. நுழைவாயிலில் குழந்தைகளுக்கு பிடித்தமான பலூன்கள் நீண்ட கலையில் ரப்பர் பேண்டுகளால் கட்டப்பட்டு காற்றில் கைகாட்டியபடி விற்பனைக்கு காத்திருந்தன. பக்கத்தில் ஒரு துருப்பிடித்த ரங்கராட்டினம். சின்னஞ்சிறு பெட்டிகளில் மயில், யானை, சிங்கம், வாத்து போன்றவை வரையப்பட்டு இரண்டிரண்டு குழந்தைகளாக எதிரெதிரே அமர வைத்து ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக அடிவயிற்று பயத்துடன் சுற்றி கொண்டிருந்தது அந்த ராட்டினம். பஞ்சு மிட்டாய், வேர்க்கடலை என அடுத்தடுத்த வண்டிகள் அந்த இடத்தை சிறுவர்களுக்கான சந்தையாக மாற்றியிருந்தன. பூங்காவில் நுழைந்து அங்கொரு ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்தான் மகன். அடுத்தொரு சீசா, அப்புறம் சறுக்கு மரம், பின்பு கைவழிக்கும் முறை ஊஞ்சல் என அவனது தினசரி திட்டங்கள் தெரிந்தபடியால் கண்காணிப்பு வளையல் வளையத்துக்குள் அவனை விட்டுவிட்டு அருகில் இருந்த சிமெண்ட் பெஞ்சில் அமர்ந்தேன். எனக்கு பக்கத்தில் 4-5 முதியவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். நடைபயிற்சிக்கு பின் வழக்கமாக மாலையில் கூடும் ஜமா, சாப்பிட்ட மாத்திரைகள், சர்க்கரைக்கு எடுத்துக்கொண்ட ஊசி, சமீபத்தில் காலமான பாலிய சிநேகிதனின் மரணம், முதுகுவலி, தேர்தல், மருமகளின் காப்பி, தீர்க்க முடியாத அன்றைய சுடோக்கு என அரட்டை கச்சேரி தொடர்ந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் அவதானிக்கையில் அவர்களின் கண்காணிப்பு வளையத்துக்குள்ளும் அவரவர் பேரன்களோ பேத்திகளோ இருப்பதை அறிய முடிந்தது. மாலை முதிர்ந்து இரவுக்குள் விழுந்து கொண்டிருந்தது. பூங்காவை கொசுக்களிடம் ஒப்படைத்துவிட்டு கேட்டை பூட்டுவதற்குள் மகனுடன் வெளியேறினேன். எனக்கு முன்பாக அந்த பெரியவர்கள் தத்தம் பேரன் பேத்திகளின் விரல்களை பிடித்தபடி இருட்டுக்குள் நடந்து கரைந்து போனார்கள். அப்பா மகன் உறவுக்கும் தாத்தா பேரன் உறவுக்கும் என்ன வித்தியாசம் என நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்பா மகன் உறவில் ஒரு பிரியம், ஒரு வாஞ்சை, ஒரு தோழமை, ஒரு கண்டிப்பு, ஒரு கவனம், ஒரு கவலை, ஒரு பதற்றம், எல்லாவற்றிற்கும் மேல் ஓர் எதிர்பார்ப்பு எங்கோ அடியாளத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. மாறாக தாத்தா பேரன் உறவில் பிரியமும் வாஞ்சையும் தோழமையும் தாண்டி இருவருக்குள்ளும் ஒரு குழந்தமை 1000-1000 வண்ணங்களுடன் தலை காட்டுகிறது. கடவுளுக்கு அருகில் இருப்பவர்கள் குழந்தைகளும் முதியவர்களும் மட்டுமே. ஆகவே அந்த உறவில் ஒரு தெய்வீகத்தன்மையை தரிசிக்க முடிகிறது. ஒவ்வொரு மனிதனும் முதுமையில் கடைசி படிக்கட்டில் கால் வைக்கும் அதே நேரம் காலச்சக்கரத்தில் திரும்பி வந்து குழந்தையின் முதல் படிக்கட்டிலும் கால் வைக்கிறான். பாலியத்தின் கண்கள் வழியாக பார்க்கையில் பிரமிப்புடன் தெரிந்த இந்த பிரபஞ்சமும்
முதுமையின் கண்கள் வழியாக பார்க்கையில் அதே பிரமிப்பு அடங்காமல் வடிவம் காட்டுகிறது. புள்ளியாகி வளர்ந்து தேய்ந்து மீண்டும் புள்ளியாகி இணையும் ஒரு புள்ளிதான் தாத்தா பேரன் உறவு. தன் கிளையில் தன் வண்ணத்தையும் வடிவத்தையும் உள்வாங்கிய பூத்த பூவை பற்றிய செடியின் பெருமிதம் அப்பா மகன் உறவு எனில், தன் காலடியில் தன் விழுது தரை தொட்டு வேர் ஊன்றுவதை பார்க்கும் அமைதியின் பெருநிலையோ தாத்தா பேரன் உறவோ. நான் பிறப்பதற்கு முன்பே அப்பாவை பெற்ற தாத்தா இறந்துவிட்டார். அதனால் அம்மாவை பெற்ற தாத்தாவிடம், அதுவும் கோடை விடுமுறைக்கு வரும்போது மட்டுமே தாத்தாவின் சிநேகத்தை நான் உணர முடிந்தது. சிநேகம் என்ற வார்த்தைக்குள் அதை அடக்கிவிட முடியாது. இப்போது யோசித்து பார்க்கையில் ஒரு நாளும் என் தாத்தாவின் கைப்பிடித்து பூங்காவுக்கோ கடைத்தெருக்கோ சென்றதாக எனக்கு ஞாபகம் இல்லை. சென்ற தலைமுறை ஆண்களைப் போலவே அவர் எங்களை விட்டு விலகியிருந்தார் அல்லது மனதளவில் நெருங்கியிருந்தார் என்று சொல்லலாம். தாத்தா என்றவுடன் அவரது முழு சித்திரம் தவிர்த்து ஒவ்வொன்றாக தனித்தனி சித்திரமாக மனசுக்குள் விரிவடைகிறது. முதலில் தாத்தாவின் கண்ணாடி. தாத்தா அறியாமல் தாத்தாவின் கண்ணாடியை அணிந்து இந்த உலகை கிட்ட பார்வையிலோ அல்லது தூரப்பார்வையிலோ பார்க்காத பேரன்கள் உண்டா? தாத்தா கண்ணாடியை துடைக்க ஒரு மஞ்சள் வெல்வெட் துணி வைத்திருப்பார். அந்த துணிக்குள் மடங்கி அது ஒரு சிறு பெட்டிக்குள் உறங்குவதை நாங்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருப்போம். பேப்பர் படிக்க, தொலைக்காட்சி பார்க்க என தாத்தா ஒவ்வொரு முறை தேடும்போதும் கண் கண்ணாடி தொலைந்திருக்கும். படுக்கைக்கு அடியில் அலமாரிக்கு பின்புறம் என தேடி எடுத்து தருவோம். ஆயினும் அடுத்த முறையும் தொலைந்துவிடும். கண்ணாடி தான் தொலைகிறதா அல்லது தாத்தா தான் வேண்டுமென்றே தொலைத்து விடுகிறாரா என்பது கடைசி வரை எங்களுக்கு புதிராகவே இருந்தது. அடுத்து தாத்தாவின் டிரான்சிஸ்டர் ரேடியோ. அதிகாலை 5 மணிக்கு எழுந்து குளித்துவிட்டு தாத்தா ரேடியோவின் காதுகளை செல்லமாக திருக ஆரம்பிப்பார். இலங்கையில் ஆரம்பித்து திருச்சி சென்னை என ஒரு சுற்றி வந்து மீண்டும் இலங்கைக்கே வந்து நிற்கும் தாத்தாவின் ரேடியோ. நாங்கள் எழத் தொடங்கிவிடுவோம். நாங்கள் என்றால் நாங்கள் மட்டும் இல்லை, பக்கத்து வீட்டு எதிர் வீடுகளில் இருப்பவர்களும் தான். சத்தமாக வைத்து அவர்களுக்கும் சேர்த்து இலவச வானொலி சேவையை தாத்தா செய்து கொண்டே இருப்பார். அந்த இலவச வானொலி சேவை பிள்ளைகளின் பரீட்சை நேரங்களில் யுத்த சேவையாகவும் மாறிவிடுவது உண்டு. வானொலிக்கு அடுத்து தாத்தாவிடம் நாங்கள் பிரமித்தது அவரது இசி சார். இருபுறமும் நீண்ட கைகள் வைத்து சாய் கோணத்தில் ஒரு 1/4 படுக்கையாக தோன்றும் அதில் இடம் பிடிக்க எங்களுக்குள் போட்டி நடக்கும். தாத்தா தன் சக நண்பர்களைக்கான வெளியே சென்றிருக்கும் நேரத்தில் மட்டுமே இந்த போட்டி. மற்றபடி அந்த ஈசி சேரில் அமர யாரையும் தாத்தா அனுமதித்தது இல்லை. பகல் கனவுகளுடன் நீண்ட தாத்தாவின் உறக்கங்கள் இன்னமும் அந்த பழைய ஈசி சேரில் உறைந்து கிடக்கின்றன. தாத்தா இதிலும் ஓர் ஒழுங்கை கடைபிடித்து வந்தார். அதிகாலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு சாமி படங்களுக்கு முன் நின்று தேவாரம் திருவாசகம் என ஊனுருகி பாடுவார். பின்பு முன்பு சொன்ன வானொலி ராஜ்யம். 8 மணிக்கு 2 இட்லிகள், பகல் 12 மணிக்கு பருப்பு சாதமும் கீரையும், வாரம் 2 முறை அவற்றுடன் மீன், பிற்பகல் உறக்கத்திற்கு பிறகு தெரு நண்பர்களுடன் ஒரு அரட்டை, 8 மணிக்கு சப்பாத்தி, 8:05 விளக்கை அணைத்து உறங்கி விடுவார். இந்த ஒழுங்கை அவர் கடைசி வரை காப்பாற்றி வந்தார். பகல் 12 தாண்டியும் சாப்பாடு வரவில்லை என்றால் எதுவும் பேசாமல் அருகில் இருக்கும் ஹோட்டல்களில் சாப்பிட்டு விட்டு வந்து படுத்து விடுவார். அப்படி அவர் செய்தார் என்றால் அது ஆயாவுக்கும் வீட்டில் உள்ள மாமிகளுக்கும் பெருத்த அவமானமாக கருதப்பட்டது. ஆகையால் அடித்து பிடித்து வேலை செய்வார்கள். அதே போல் 8 மணிக்கு பிறகு யாரும் தொலைக்காட்சி பார்க்கக்கூடாது, ஓசை செய்யாமல் உறங்க வேண்டும். நாங்கள் வளர வளர தாத்தாவின் இந்த குணம் ஆணாதிக்கத்தின் எச்சமா, அடக்குமுறையின் உச்சமா, ஒழுங்குமுறையின் மிச்சமா என குழம்புவது உண்டு. நான் அறிந்த ஆயாவும் தாத்தாவும் பேசிக்கொண்டதே இல்லை. நான் பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களிடையே பேச்சுவார்த்தை நின்றிருந்தது. கல்யாணங்களில் பாத பூஜை செய்ய அழைக்கும் போது மட்டும் இருவரும் சேர்ந்து நிற்பார்கள். எந்த தருணத்தில் அவர்களுக்குள் இந்த இடைவெளி விழுந்தது? ஏன் இருவரும் பேசிக்கொள்வதே இல்லை? அந்த சிறு வயதில் எங்கள் மனம் என்னும் எல்லையை மீறிய கேள்விகள் அவை. மனக்கடலில் குதித்து முத்தெடுத்தவர் எவர் உலர்? தாத்தா மீது எனக்கு சிறு குற்றச்சாட்டு இருந்தது உண்டு. தன் பிள்ளைகள் மூலம் பிறந்த பேரன்களிடம் காட்டும் அதே பாசத்தை தன் பெண்கள் மூலம் பிறந்த பேரன்களான எங்களிடம் காட்டுவது இல்லை என்பதே அது. பெண் குழந்தையின் வாரிசு இன்னொரு வம்சத்தின் விழுது அல்லவா என்கிற பாரபட்சம் காட்டுகிறாரோ என்றும் நினைப்பேன். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது. இதே தாத்தா தான்
ஏதோ ஒரு விசேஷத்திற்கு காஞ்சிபுரம் வந்திருக்கையில் நான் வீட்டில் இல்லை என அறிந்து என் பள்ளிக்கே வந்து பள்ளி முடியும் வரை மெயின் கேட்டில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான யூனிஃபார்ம் முகங்களில் என் முகத்தை அடையாளம் கண்டு இந்தியன் காஃபி ஹவுஸில் ரவா தோசையும் காஃபியும் வாங்கி தந்து 100 ரூபாய் கொடுத்து விட்டு சென்றார். வருடங்களுக்கு முன்பு தாத்தா இறந்தபோது சேர்த்து வைத்த அத்தனை அன்பும் ஆயாவிடமிருந்து அழுகையாக வெளிவந்தது. எனக்கு +2 பரீட்சை நடந்து கொண்டு இருந்த காலமாகையால் நெய்ப்பந்தம் பிடித்துவிட்டு இடுகாட்டிலிருந்து நேராக ஊர் திரும்பினேன். வழிமுழுக்க தாத்தா வாங்கி தந்த ரவா தோசையும் பாக்கெட்டில் அவர் திணித்த 100 ரூபாயும் என்னுடன் வந்து கொண்டே இருந்தேன். நன்றி.